அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு டுவெல்த்து ஃபிசிக்ஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த செகண்ட் சாப்டரில் உள்ள இம்பார்ட்டண்ட் டூ அண்ட் த்ரீ மார்க்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் பேஸ்ட் ஆன் ரெடியூஸ்டு சிலபஸ் இப்போ சிலபஸ் குறைச்சிருக்காங்கள அதை பேஸ் பண்ணி நம்ம செகண்ட் சாப்டரில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் டூ அண்ட் த்ரீ மார்க்ஸ் இருக்குதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஒய் கரண்ட் இஸ் கேலார் ஏன் வந்து கரண்ட்டு ஸ்கேலார் இந்த கொஷின் வந்து நமக்கு புக் பேக்லேயே இருக்குது ஸோ இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் நெக்ஸ்ட் டிஃபைன் கரண்ட் டென்சிட்டி கிவ் இட்ஸ் யூனிட் இதில் யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கரண்ட் டென்சிட்டி கரெக்டாக எழுதிட்டு யூனிட் விட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் போயிடும் ஸோ கரண்ட் டென்சிட்டி எழுதணும் அதோடைய எக்ஸ்பிரஷன் எழுதணும் அதோடைய யூனிட் எழுதணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டிஸ்டிங்கியூஸ் பிட்வீன் ட்ரிஃப்ட்டு வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி ட்ரிஃப்ட்டு வெலாசிட்டிக்கும் மொபிலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன என்னன்றதை நமக்கு வந்து கேட்பாங்க அண்ட் அதோடய யூனிட்டும் நம்ம வந்து எழுதணும் இதை நமக்கு ஒரே கொஷினாக கேட்டால் த்ரீ மார்க் இல்லை நமக்கு தனித்தனியாக கூட கேட்கலாம் வாட் இஸ் ட்ரிஃப்ட்டு வெலாசிட்டி கிவ் விட்ஸ் யூனிட் வாட் இஸ் மொபிலிட்டி கிவ் விட்ஸ் யூனிட் ஸோ இந்த கொஷின் ரொம்பவே ஒரு முக்கியமான கொஷின் தான் ஃபோர்த்து கொஷின் ஸ்டேட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸில் ஒரு கண்டக்ட்ரு வரைஞ்சி அதை பற்றி நம்ம ஃபைவ் மார்க்ஸில் நம்ம வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதோடைய லாஸ்ட் ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் அதே மாதிரி ஸ்டேட் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லை வி இஸ் இக்குவல் டு ஐஆர் அதை பற்றி தான் நீங்கள் வந்து எழுதணும் நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் வாட் ஆர் ஓமிக் அண்ட் நான் ஓமிக் டிவைசஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு புக் பேக் கொஷின் இது வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வாட் இஸ் எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி இது வந்து ரெசிஸ்டிவிட்டின்ற டாபிக்ல உங்களுக்கு பிளாக் கலர்ல நல்ல போல்டு லெட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் இதோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் இப்போ நான் சொல்ல போற கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த லெசனில் வாட் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இது எழுதணும் இதோடைய எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும் ஸோ நமக்கு டூ மார்க்ஸ் இந்த எய்த்து கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்டு கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரைட் ஷார்ட் நோட் ஆன் சூப்பர் கண்டெக்டர் சூப்பர் கண்டெக்டர்னா என்னன்றதை நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டிரைவ் த எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் பவர் பிஇஸ் ஈக்குவல் டு விஐ இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் இந்த பீஸ் ஈக்குவல் டு விஐன்றதை நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டெரவேஷன் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் வாட் இஸ் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி ரைட் டவுன் த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் பவர் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட் நமக்கே தெரியும் வேரியஸ் ஃபார்ம் இப்போ வந்து பிசி சீக்வல் டு விஐன்னு நமக்கு வந்து தெரியும் நமக்கு ஓம்ஸில் தெரியும்ல இல்லை வி டு ஐஆர் ஸோ இந்த விக்கு பதிலாக ஐஆர் போட்டோம்னா நமக்கு பவர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் வரும் அப்படின்னா நம்ம ஐக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கலாம் ஐயோட வேல்யூ என்ன ஆர் ஸோ அப்போ பி சி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ஆர் ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் இருக்கும் ஸோ அதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் கிரிச்சஃப் ஃபர்ஸ்ட்டு ரூல்ன்னும் கேட்கலாம் இல்லை நமக்கு கரண்ட்டு ரூல்னும் கேட்கலாம் இல்லை ஜங்ஷன் ரூல்ன்னும் கேட்கலாம் எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் என்ன கரண்ட் இந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் அ கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் அ சர்க்யூட் இஸ் ஜீரோ அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் புக்கில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எழுதுனும் உங்கள் சொந்த நடையில் எழுத ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணீங்கன்னா மார்க்ஸ் ரிடியூஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி ஸ்டேட் கிரிச்சஃப் செகண்ட் ரூல்ன்னும் கேட்கலாம் இல்லை வோல்டேஜ் ரூல்னும் கேட்கலாம் இல்லை லூப் ரூல்னும் கேட்கலாம் ஸோ எப்படி கேட்டாலும் நமக்கு கிரிச்சர் செகண்ட் ரூலுக்கு என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் தான் நெக்ஸ்ட் வாட் டூ யூ மீன் பை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ சேல் ஒரு பேட்டரிக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ரெசிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணாமல் உள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அதை பற்றி எழுது அதுதான் வந்து வாட் டூ யூ மீன் பை ஸோ இந்த கொஷினும் புக் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வாட் இஸ் தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இந்த சீபக் எஃபெக்ட்க்கு முன்னாடி நமக்கு வந்து பிளாக் கலரில் போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் வந்து தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிற டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸ்பிளைன் சீபக் எஃபெக்ட் சீபக் எஃபெக்ட் அடுத்து வர புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ சீபக் எஃபெக்ட் பார்த்துக்கோங்க அதோட முக்கியமாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபக் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க ஒரு மூணே மூணு அப்ளிகேஷன்ஸ் தான் வரும் ஸோ சாலிடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ மார்க்கில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டிஃபைன் பெல்டிஎர் எஃபெக்ட் சீபக் எஃபெக்ட் அடுத்தே பெல்டிஎர் எஃபெக்ட் இருக்கும் ஸோ அதையே நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வாட் இஸ் தாம்சன் எஃபெக்ட் இந்த தாம்சன் அண்ட் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ மார்க்ஸில் தான் கேட்பாங்க ஸோ மொத்தமே இருபது கொஸ்டின் தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் மோஸ்ட்லி புக் பேக் தான் வரும் ஸோ புக்கிங் சைட் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸ் பார்த்துருந்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி புக்கிங் பேக் தான் நான் புக் சைட் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண பார்த்தா எல்லா கொஷினும் புக் பேக்லேயே இருக்குது ஸோ நீங்கள் புக் பேக் மட்டும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் படித்தா போதும் எதெல்லாம் நான் இம்பார்ட்டன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கணும் அதெல்லாம் நல்லா படிங்க அதாவது செகண்ட் கொஷின் தேர்டு கொஷின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அதுக்கடுத்து பீஸ் இக்குவல் டு விஐ டெரவேஷன் நெக்ஸ்ட்டு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பவர் நெக்ஸ்ட்டு கிறிச்சா ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் செகண்ட் ரூல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபக் எஃபெக்ட் இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் போகிறீங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள் இது எல்லாமே ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க இந்த இருபது கொஷினும் ஸோ இவ்வளோ தான் இந்த செகண்ட் சாப்டர் ஸோ இன்னிக்கே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட இந்த இருபது கொஷின் படிச்சிடலாம் உங்களுக்கு எக்ஸாமில் மூணு மார்க் உறுதி இந்த இருபது கொஷின் படித்தீங்கன்னா ஸோ இன்னிக்கே படிங்க ஏதாச்சும் கொஷின் கேன்சர் எங்கே இருக்குதுன்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் தெரிவிங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்